Hello children, welcome to 5th standard Tamil first term. இயல் 3 படம் எங்கே பழமொழி எங்கே உரைநடை. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நியூ லெசன் படிக்க போகிறோம். என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனு பழமொழிகள். படம் கொடுத்துட்டு பழமொழி கேட்குற பாடம். ஓகேவா, பாடத்துக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரபொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள். பாருங்க, பழையனூர் மாந்தோப்பில் ஒரு கிளி ஒன்று இருந்ததுதான். அது பேர் செல்லம்மாள். அந்த கிளியோட பேர் என்ன? செல்லம்மாள். அது என்ன செய்தா, அங்கே சிறுவர்கள் மாங்காய் பறிக்க வரும் பொழுது ஒரு படத்தை எடுத்து, பொந்திலிருந்து படத்தை எடுத்து காட்டுமா. அந்த படத்தில் இருக்க படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமொழியை சொன்னாதான் மாங்காயை பறித்து போடுமா. அதனால் அந்த கிளிக்கு என்ன பேர் வச்சாங்களாம் சிறுவர்கள்? பழமொழி கிளின்னு ஆசையாக அழைப்பார்களாம். மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினார்கள். மாங்காய் சீசன் வந்துருச்சா, சிறுவர்கள் மாங்காய் சாப்பிட்றதுக்காக என்ன செய்கிறாங்களாம்? தோப்புக்கு போகிறாங்களாம். பார்த்தீங்களா, மாங்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு தோப்பில். அதனால் மாங்காவை பறிக்கிறதுக்காக தோப்புக்கு போகிறாங்களாம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றது. பழமொழி 400 என்னும் பெயரிலே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. பழமொழிக்குன்னு ஒரு நூல் இருக்கான். பழமொழினா என்ன? முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தில் கூறினது. அதாவது அந்த கால மனிதர்கள் தன்னோட அனுபவங்களில் கூறுறது தான் பழமொழி. இதுக்கு ஒரு நூலே இருக்கான், பழமொழி 400 என்னும் பெயரில் நீதி நூல் ஒன்றும் உள்ளதான். புரியுதுங்களா? பழமொழினா என்ன? நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை கூறு மூலம் உணர்ந்து கூறிய மொழி தான் பழமொழி. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? செல்லம்மாள், நான் பிரபு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் பிரபு போயிட்டு என்ன சொல்கிறேன்? செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு உன்னேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்து விட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காயை பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. இந்த படத்தை உணர்த்தும் பழமொழி என்ன? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்போ கிளி என்ன காட்டியிருக்கு? ஒரு யானையோட படத்தை எடுத்து காட்டியிருக்கு. அப்போ பிரபு என்ன பதில் சொல்கிறான்? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொன்னான். அப்போ கரெக்டுன்னு சொல்லிட்டு சரியாக கூறினாய். இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் கிளி. ஐ, ரொம்ப நன்றி செல்லம்மா. எப்படி இருக்கிறாய் செல்லம்மா அப்படின்னு கேட்குறாப்ல. யார் வந்திருப்பது? வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா, எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல். மாங்காய் தருகிறேன். பாருங்க, ஒரு இந்த படத்தை காமிக்கிறாப்ல. இக்கரைக்கு அக்கறை பச்சை. நன்று, சீக்கிரமாய் விடை கண்டுபிடித்து விட்டாயே. இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா. கனிமொழி வர அடுத்தது. கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமா? வேண்டும் செல்லம்மா. இந்த படத்தை உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம். சூறைக்காற்று வீசியது. இல்லையேல் கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி. பாருங்க, கனிமொழின்றவ வரா, அவளுக்கு ஒரு படத்தை எடுத்து காட்டுது. அவள் என்ன சொல்கிறா? சூறைக்காற்று வீசியதுன்ட்டா. அது தவறான பதில். இன்னும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறாப்ல. கனிமொழிக்கு எந்த படம் காமிக்கிறாங்க? இந்த படத்தை கிளி காட்டுது.
ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். அழகாய் கூறினாய், இதோ மாங்காய் வாங்கிக்கொள். பாருங்க, ஆடி காற்றுல என்ன செய்யுது, அம்மியும் பறக்கும். அப்போ ஆடி மாதத்தில் அவ்வளோ வேகமாக காற்று வீசும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா என்று கேட்குறா செல்லம்மா. நான் உண்மையிலே அழகாக சொன்னா அப்படின்னு கேட்குறா. என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா. கனிமொழி வந்தவுடனே அப்புறம் என்ன செய்கிறான், முகமது வரான் கூடவே. அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற சொல், மாங்காய் தருகிறேன். முகமதுக்கு இந்த ஃபோட்டோவை காமிக்குது. இதை காமிச்ச உடனே முகமது என்ன பதில் சொல்கிறான், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. முகமது இந்த பழமொழியை சொல்கிறார், மிகவும் அருமை, நான் உனக்கு மாம்பழம் தேடி பறித்து தருகிறேன் அப்படின்ட்டு பறித்து தருதான். நன்றி செல்லம்மா. செல்லம்மா எனக்கு, இன்னொருத்தி வந்து கேட்குறான், செல்லம்மா எனக்குன்னு கேட்குறான். யாரவா, தேனிசை. இதில் என்ன பழமொழி உள்ளது சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன் என்று சொன்னது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். கண் பாருங்க, இந்த படத்தை காமிச்சோன்னே என்ன செய்துடலாம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு உடனே பார்த்த உடனே சொல்லிடலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா என்று கூறினாள். மாங்காய் சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கனிமணி சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். கிளி எனக்கு மாம்பழம் இல்லையா, பழமொழி கிளி எனக்கு மாம்பழம் இல்லையா, யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது, கதிரவனா, இதன் பழமொழி கூறு தருகிறேன். கதிரவன் வந்து சொல்கிறனா, செல்ல கிளி பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையான்னு கேட்குறான். கிளி என்ன செய்து எந்த படத்தை காட்டுது, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல், மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள். ரொம்ப நன்றி பழமொழி கிளி. சிறுவர்கள் அனைவருக்கும் செல்லம்மா. செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். பாருங்க, எல்லா மாணவர்களும் என்ன செய்கிறாங்களா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பழமொழியை கற்றுக்கிட்டு வந்து மாங்காயை வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் மாங்காயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போகிறாங்களா. பாருங்க, கற்பவை கற்றப்பின். உன் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி பேசும் பொழுது பயன்படுத்தும் மொழிகளை தொகுத்து வருக, அவை பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடு. பாருங்க, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதிர்கள் அவற்றின் விடைகளை சொந்த நடையில் கூறுக. அதே போல் பள்ளி நூலகத்தில் உள்ள பழமொழிகள் புத்தகத்தை படித்து பழமொழிகளின் விளக்கத்தை வகுப்பறையில் கதையுடன் பகிர்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் தாத்தா பாட்டி, நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களே வீட்டில் வயதானவர்கள், அவங்களாம் நிறைய பழமொழிகளை பேசுவாங்க. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் அழகாக எடுத்து எழுதி எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கம்மா. ஓகேவா? அடுத்தது மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நம்பர் ஒன், மரபொந்து. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மரம் கூட்டல் பொந்து, மரக்கூட்டல் பொந்து, மரக்கூட்டல் பொந்து, மரப்பு கூட்டல் பொந்து. சரியான ஆன்சர் எது? மரம் கூட்டல் பொந்து. நம்பர் டூ, அக்கறை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அக்கு கூட்டல் கரை, அந்த கூட்டல் கரை, ஆ கூட்டல் கரை, அ கரை, ஆ கூட்டல் அரை. இதில் எது சரியான சொல்? ஆ கூட்டல் கரை. நம்பர் மூன்று, சூறை கூட்டல் காற்று. இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சூறைக்காற்று, சூர்காற்று, சூறக்காற்று, சூறைக்காற்று. எது சரியான ஆன்சர்? ஈ, சூறைக்காற்று. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஃபோர், கண் கூட்டல் இமைக்கும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாருங்கள், கண் இமைக்கும், கண் இமைக்கும், கண் இமைக்கும், கண் மைக்கும்,
கண் மைக்கும். எது சரியான ஆன்சர்? கண் இமைக்கும். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, நம்பர் 5, 400. இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். 4 கூட்டல் 100, 4 கூட்டல் 100, 4 கூட்டல் 100, 4 கூட்டல் 100. சரியான ஆன்சர் எது? ஆ, 4 கூட்டல் 100. ஓகே பா சில்ட்ரன்ஸ், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட புத்தகத்தில். அடுத்த எக்ஸைஸ் ஆ, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. மணி யோசை. மணி யோசை எப்படி பிரித்து எழுதலாம்? மணி கூட்டல் ஓசை. எழுதிக்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே. ஓகே நெக்ஸ்ட், ஆ, தேன் இசை. தேன் கூட்டல் இசை. எழுதிக்கிட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட் எக்ஸைஸ் இ, பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழி நிறைவு செய்க. பொருத்தமான சொல் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, புத்தி, அடி, காலை, பயிர், விளையாது. பாருங்க இந்த சொற்களெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வரிகளில் எது சரியான வார்த்தையை நம்ம எடுத்து எழுதணும். நம்பர் 1 பாருங்க, யானைக்கும் டேஷ் சறுக்கும். என்ன சறுக்கும்? அடி சறுக்கும். நம்பர் 2, விளையும் டேஷ் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். விளையிற பயிர் எப்படி தெரியும்? முளையிலேயே தெரியும். 5 டேஷ் 50 விளையாது. 5 வளையாதது, வளையாது. 5 வளையலைனா 50 வளையாது. நம்பர் 4, ஆத்திரக்காரனுக்கு டேஷ் மட்டு. என்ன மட்டு? புத்தி, புத்தி மட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்பர் 5, ஆழம் தெரியாமல் டேஷ் விடாதே. ஆழம் தெரியாமல் எதை விடக்கூடாது? காலை விடாதே. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இ, சொல்லை இடம் மாற்றி. சொல்லை இடம் மாற்றி பழமொழி கண்டுபிடிக்க. சொல்லு பாருங்கள், இதில் இருக்க நம்பர் 1 பாருங்கள், உழுவதை அகல விட உழு ஆழ. இந்த எழுத்து இந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான பழமொழியை எடுத்து எழுதணும். பாருங்கள், அகல உழுவதை விட ஆழ உழு. இதில் இருக்க வார்த்தைகளை மாற்றி எழுதுனா இதை சரியான பழமொழி. அடுத்தது பாருங்கள், வளையாது வளையாது. 50 5 எப்படி எழுதணும்? 5 வளையாதது, 50 வளையாது. எழுதிட்டீங்களா? இதே மாதிரி நீங்கள் சென்டென்ஸை மாற்றி அழகாக வேர்ட்ஸுங்களை மாற்றி எழுதணும். நம்பர் 3, மிஞ்சினால் அளவு நஞ்சு அமிர்தம். இதுக்கு என்ன எழுதணும்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நஞ்சுன்னா என்ன? விஷம். அளவுக்கு அதிகமாக எது செய்தாலோ அது நஞ்சு, விஷத்துக்கு சமம். அடுத்தது பாருங்கள், நம்பர் 4, குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லா விஷயத்திலும் குற்றம் பார்த்தோம்னா நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரர்களோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்க மாட்டாங்க. அதுதான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கற்பவர் கரையில் கல்வி நாள் சில. இதுக்கு என்ன எழுதணும்? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி கரையில், கல்வி வந்து கல்வியை கற்பதற்கு கரை இல்லைன்னா எல்லை இல்லை. எவ்வளோ நாளாக படிக்கலாம்? படிக்க வேண்டிய வயசில். வினாக்களுக்கு விடையளிக்க. பழமொழி என்பது யாது? பழமொழி என்பது யாரு? இங்கே பாருங்கள், பழமொழினா என்ன? பழமொழி என்பது நம் முன்னோர்கள் இங்கே ஆரம்பிக்குதுல, இதில் 1வது கேள்வி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதனை இதுதான் 1 உள்ளது. இது வெளியோ 1வது கேள்வி. கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது? யாருக்கு தந்து தருவதாக சொல்லிச்சுமா? பாருங்கள், சிறுவர்களிடம். இங்கே ஆரம்பிக்கணும், ஆரம்பித்து மாங்காய் பறித்து போடும். இதுதான் 2வது கொஷின். அடுத்தது பாருங்கள், கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? கிளி ஏன் பழமொழி கிளின்னு அழைக்கிறாங்க? பாருங்கள், இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சிறுவர்கள் இங்கிருந்து ஆரம்பித்து இது வெள்ளியுமே 3வது கொஷின் எழுதணும். சரிங்களா? சிறுவர்களிடம் இது ஆரம்பித்து இதை பழமொழி கிளின்னு ஆசையாக அழைப்பார்கள். இது வெள்ளியே 3வது கொஷின் எழுதணும். இங்கே ஆரம்பிக்கணும் 3வது கொஷின்னு.
இதே ஆன்சரில் முடிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்க. இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுங்க. இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்ன பழமொழிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களோ அதை பட்டியலிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, நோட்டில் எழுதுறீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.